ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, காரா குழி பணியாரம். இதை வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டை வச்சு எவ்வளோ குவிக்காக ஈஸியாக சூப்பராக ஸ்பைஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பவுலில் எனக்கு தேவையான அளவுக்கு தோசை மாவு அல்லது இட்லி மாவு, இது ரெண்டுத்தில் ஏதோ மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் தோசை மாவு எடுத்திருக்கேன், எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த குவான்டிட்டி வேணுமோ அந்த குவான்டிட்டி எடுத்துக்கலாம். இப்போ மாவு புளிச்சிருக்கிறத காரணத்துக்காக நான் அரிசி மாவு அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது ரைஸ் பவுடர் ஹாஃப் கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு மாவும் நல்லா கம்பைன் ஆகி நல்லா மிங்கிளாகி வரணும். ஸோ அந்த மிங்கிளாகி வர டைமில் லைட்டாக கட்டியாகும், அந்த டைமில் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது புளிப்புத்தன்மை லைட்டாக கம்மியாகும். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க குட்டி வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டி குட்டியாக நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயமும் நல்லா இதோட மிங்கிள் ஆகணும், நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம், அதாவது சோடா மாவு ஆட் பண்ணியிருக்கோம். இது ஒரு இடத்துல பொங்கி ஒரு இடத்துல பொங்காமல் வந்துடும், அதனால் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா நம்ம மிங்கிள் பண்ணி எடுத்துக்கலாம். சோடா மாவு, பெருங்காயத்தூள் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கம்பைண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவை, குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லியும் கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலையும் நல்லா குட்டி குட்டியாக ஆட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மிக்ஸ் இப்போ ரெடி. இந்த மாவை நல்லா நம்ம கிளறி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு ரெடி. இப்போ குழி பணியாரத்துக்கு ரெடி ஆகிடலாம். இப்போ கேஸில் நம்ம குழி பணியார பாத்திரத்தை வச்சு அது காஞ்சதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணிக்கணும். எல்லா குழியிலும் நெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணாதான் ஒட்டாமல் வரும். நீங்கள் நெய் இல்லாட்டி எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா அதோட ஸ்மெல் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம வச்சுருக்க அந்த மிக்ஸை அதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன் எல்லா குழியிலையும் நம்ம அந்த மாவை ஆட் பண்ணிகிட்டே வரணும். மாவு ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை ஸ்லிம்லே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எல்லா குழியிலையும் மாவு போட்டாச்சு. இப்போ மாவும் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம அப்படியே திருப்பி திருப்பி விட வேண்டியதான், ஈஸியாக வந்துடும். என்கிட்ட அந்த ஸ்டிக்கு இல்லை, அதனால் நான் ஸ்பூன் வச்சு நான் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்டிக் அல்லது குச்சி கூட வச்சு பண்ணலாம். நான் ஸ்பூன் வச்சு திருப்பி போட்டுப்பேன். ஸோ திருப்பி போட்டதுக்கப்புறம் லைட்டாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. குழி பணியாரம் நல்லா வெந்துருச்சு. இதில் லைட்டாக நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்துலேயுமே நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாமே திருப்பி பார்க்கலாம். எல்லாமே வெந்துருச்சு. பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம குழி பணியாரம் இப்போ ரெடி, கார குழி பணியாரம். ஸோ இதுக்கு நம்ம சட்னி செய்யணும் இல்லையா. இப்போ சட்னியை சிம்பிளாக ஒரு சட்னி நான் செய்ய போகிறேன், அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதில் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு குட்டி தாளிப்பு கடாயை வச்சுட்டு அதில் கடுகு போட்டுட்டு கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கிட்டேன். இந்த கடுகு கருவேப்பிலை உளுத்தம்பருப்போட ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும்.
தாளிச்சு எடுத்து போட்டு நம்மளோட சட்னி ரெடி. இப்போ நம்மளோட காரக்குழி பணியாரம் சட்னியோட ரெடியாக இருக்கு, வாங்க சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.